ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஏ டு ஜெட் விதானி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகில் உள்ள சில வித்தியாசமான மியூசியம்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மியூசியம் கார்பஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த மியூசியமை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க. முன்னாடி பார்க்குறதுக்கே மனுஷ உருவத்தில் 35 மீட்டர் ஹைட்டில் 7 ஃப்ளோர்ஸில் இந்த மியூசியமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியமுக்கு உள்ளே போகிற ஃபீல் எப்படி இருக்கும்னா, ஒரு மனுஷ உடம்புக்குள்ளே போய் உடல் உறுப்புகளை பார்க்குற மாதிரி இருக்குமாம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா உறுப்புகளையும் உடம்புக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்குமா. அதோட நேச்சுரல் ஃபீல் வரணும்னு 3D ஹார்ட் பீட் சர்க்குலேஷனோட சவுண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்களாம். செல்ஃபி மியூசியம். நார்மலாகவே நம்ம எல்லாருக்குமே செல்ஃபி எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படி செல்ஃபி எடுக்கிறவங்களுக்காகவே க்ரியேட் பண்ணது தான் இந்த மியூசியம். இங்கே உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும்னா, செல்ஃபி எடுக்கிறதுக்காகவே சில விஷயங்களை பண்ணி வச்சுருக்காங்க. அப்சைட் டவுன் ஹவுஸ், இல்யூஷன்ஸ், பீச்சு, பெரிய சைஸ் ஸ்ட்ராபெரி, பரானா, 3D பிக்சர்ஸ் அப்படின்னு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியம்குள்ளே போனால் ஃபோட்டோஸ் எடுக்கவே பிடிக்காதவங்களுக்கும் செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுவான். ஹேர் மியூசியம். இந்த மியூசியம் துருக்கியில் அமைஞ்சிருக்கு. சிகாலிப்புங்கிற பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணு வேறு ஒரு ஊருக்கு போக வேண்டி இருந்திருக்கு. அந்த பையன் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணதால் அந்த பொண்ணு தன்னோட கொஞ்சம் முடியை கட் பண்ணி கொடுத்து இதே ஞாபகமாக வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கதையை கேட்ட நிறைய பேர் தன்னோட ஹேரையும் அந்த பையனுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்படியே படிப்படியாக மாறி மியூசியமாக ஆயிடுச்சு. இங்கே வர பொண்ணுங்க அவங்க ஹேர் கூடவே தன்னோட நேம் டீட்டெயில்ஸ்னு எல்லாம் கொடுத்துட்டு போவாங்களாம். இப்படியே இங்கே 50,000 மேலே முடிகள் இருக்குதான். பனானா மியூசியம். உடனே எல்லாரோட மனசுலேயும் இந்த மியூசியமில் எல்லா வகையான வாழைப்பழத்தையும் வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அதுதான் கிடையாது. இந்த மியூசியமில் பனானாவோட ஷேப்பில் செஞ்ச கன்னு, டாய்ஸு, டெலிஃபோனு, மேக்கப் கிட்டு, பனானா ஃப்ளேவர் சோடா, பனானா டிஃபன் பாக்ஸு, பனானா பேக்கு இப்படின்னு கிட்டத்தட்ட 25,000 வகையான பனானா சம்மந்தப்பட்ட ஐட்டம் மட்டும் இந்த மியூசியமில் இருக்குது. உலகிலேயே ஒரே ஒரு ஃப்ரூட்டுக்காக இவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்க மியூசியம்னு இந்த மியூசியமுக்கு கின்னஸ் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் மியூசியம். இந்த மியூசியம் டெல்லியில் இருக்குது. இதை 1992 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லா வகையான டாய்லெட்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ராஜாக்கள் காலத்தில் கட்டப்பட்ட டாய்லெட்ஸில் இருந்து இப்போ யூஸ் பண்ணுற மாடர்ன் டாய்லெட்ஸ் வரைக்கும் இருக்குமா. ஒரு சில டாய்லெட்ஸை பார்த்தா இந்த மாதிரி டாய்லெட்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு டவுட் வர அளவுக்கு இருக்குமா. அந்த மாதிரி டாய்லெட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அங்கே இருக்கவங்களே எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்களாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.